சத்தியமா நீங்க சூர்யா ஜோதிகா பாதியே இருக்கிறீங்க மேடம். உங்களுக்கு புரியுது, அவருக்கு புரியலையே, எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. மது படத்துல சேர்த்து வைக்கிற மாதிரி உங்களையும் மதுவையும் சேர்த்து வச்சிடறோம். பெருசு மாதிரி இருந்தாலும் பெரிய பெரிய ஐடியா எல்லாம் சொல்றீங்க, இதெல்லாம் வொர்க் அவுட் ஆகும். தீபக் வொர்க் அவுட் ஆகுமா? என்ன யோசிக்கிறாரு? ஆபீஸ் போடுங்க, நாங்க யாருன்னு ப்ரூஃப் பண்றோம். யோசிக்கிறத பார்த்தா தெரியலையா, அவன் சீன் முடிக்க ஆரம்பிச்சா. உங்களை மாதிரி என்ன வெட்டி பையன் நினைச்சீங்களா? நான் வேலை கிடைச்சுதான்டா சென்னைக்கு வந்திருக்கேன். மைதிலி கிடைக்கிற மாதிரி இருந்தா சொல்லுங்க, மத்தபடி நான் எப்ப வருவேன் எப்ப போவேன் தெரியாது. இந்த மாதிரி சில்லற பிரச்சனைகள் எல்லாம் கூடாது. சில்லற விஷயம் சொல்லிட்டு எங்க போயிட்டு இருக்காரு? அவரு சின்ன சின்ன சீனா பிடிக்க மாட்டேன் மேடம், பெரிய சீனா பிடிக்க பீச்சுக்கு போயிட்டு இருக்காரு மேடம். ஓ அப்படியா? ஏதோ ஆபீஸ் போடணும்னு சொன்னாங்க, அது நீங்க வெளியில எங்கேயும் தேட வேணாம். ஆக்சுவலா நானே 4-5 வீடு வாடகை தான் விட்டுருக்கேன். அதுல ஒரு வீடு ரொம்ப நாள பூட்டி தான் கிடக்குது, பேய் வீடுதான். அது உங்களை பார்த்து பயப்படாது, நீங்க சீனை மட்டும் குடிச்சு என்னையும் மதுவை சேர்த்து வைக்கல, உங்களை சீன் சீனா தந்துருவேன். குடிச்சிடுறோம் மது, என்னை கொஞ்சம் மாற்றி என் நெஞ்சில் உன்னை ஊற்று. ரேகாவை ஆபீஸ் போட்டாச்சு. ஆமா ஆபீஸ் போட்டாச்சு. இன்னும் ஒரு சீன் கூட கிடைக்கலையடா, ஒருத்த கூட கதை சொல்ல வரலையடா. ஆமாடா, நாம படம் பண்ண போறோம்னு யாருக்குமே நம்பிக்கை இல்லையோ, அதனாலதான் ஒரு டைரக்டர் கூட வரல. மச்சான் இனிமே நம்ம எவனி நம்ப தேவைடா. சரி, நாமளே சுயமா யோசிப்போம்டா. ஓகேடா ஓகேடா மச்சான். இளையவன் ஒருத்தர் கதை சொல்ல வந்திருக்காரு, அனுப்பலாமா? நல்ல லவ் கதையா கேக்கணும். ஆமாண்டா மச்சான். நீ இளையவனா? பார்த்தா முதிய மாதிரி முட்டி தேஞ்சு போச்சு, இங்கெல்லாம் எலும்பு தெரிஞ்சு போச்சு, கூடு விழுந்து போச்சு, கண்ணு வேற உள்ள போச்சு. இது பணிவு தம்பி. பணிவா? சரி, உனக்கு என்ன வயசாவது? கலைஞனுக்கு ஏது சார் வயசு? எனக்கு வயசு அவ்வளவு ஒண்ணு ஜாஸ்தி ஆகல. 45 வயசு முடிஞ்சு இப்ப தான் 30 வருஷம் ஆகுது. 75 வயசு. நீங்க எப்படி வேணா வச்சுக்கோங்க. அப்ப இத்தனை வருஷமா டை தான் அடிச்சு இருந்தியா? இது இல்லனா கம்பெனிக்குள்ள விட மாட்டேங்கிறாங்களே. ஓஹோ, அது வேற இருக்கா? ஆமா. இந்த வயசுல நீங்க எப்படி காதல் கதை சொல்லுவீங்க? நான் இப்ப 16 வயசு பொண்ண காதலிக்கிறேனே. ஏய் என்னடா இது, 16 வயசு பிகராட்டோ? அவதான் என்ன கண்டுக்க மாட்டேங்கிறான். என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? 1960 நான் ஃபீல்டுக்கு வந்தேன். அப்போ எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் கொடி கட்டி பறந்துட்டு இருந்தாங்க. அப்ப டைரக்டர்கள் எல்லி சார் டங்கன், மாடர்ன் தியேட்டர் சுந்தரம், அவங்க கூட ஒர்க் பண்ணீங்களா? என் கதையை சொல்லி அவங்க கிட்ட சான்ஸ் கேட்டேன், கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. சரி, ஏதாவது படம் ஒர்க் பண்ணிருக்கீங்களா? அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஆமா, நீங்க சொன்ன டைரக்டர் எல்லாம் ஏற்கனவே செத்து போயிட்டாங்க. ஆனா நீங்க மட்டும் உயிரோடுங்களே, எப்படி? அவங்க எல்லாம் படம் பண்ணாங்க, நிம்மதியா போய் சேர்ந்துட்டாங்க. நான் படம் பண்ணாம சாக மாட்டேன். இவ இன்னும் எத்தனை ப்ரொடியூசர்களை டார்ச்சர் பண்ண போறானோ. ஐயா, உங்க கதையை முதல்ல சொல்லுங்க. என் கதைய படம் பண்ணணும்னா குறைஞ்சது 5 கோடி ரூபாய் ஆகும். உங்க பேங்க் பேலன்ஸ் காட்டுறீங்களா? முதல்ல கதைய சொல்லுங்க சார். என் கதைய கேட்டுட்டு அது பிடிக்கலன்னு என்ன வெளியே அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல உள்ள லவ் சீன்களை எல்லாம் உருவி நீங்க வேற படம் பண்ணிட்டா நான் என்ன பண்றது? டேய், நம்ம சீன் ஒரு ஒரு விஷயம் இவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? மச்சான், எவ்வளவு ஒருத்தன் லீக் அவுட் பண்ணிருக்கான்டா. என்னடா ஆபீஸ் பைய மாத்தி ஆகணும். பெரியவர, எங்க மேல நம்பிக்கை இருந்தா கதைய சொல்லு, இல்லையா நிறைய கட்டியா. இது மாதிரி எத்தனை கம்பெனிய நான் பாத்திருப்பேன். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்றேன். நான் கதைய முடிச்சு படம் ஆரம்பிக்கும் போது அதனுடைய பட்ஜெட் 5 லட்சம் தான். இப்ப 5 கோடி, 500 கோடி ஆனாலும் படம் முடிக்காம விட மாட்டேன். நான் வரட்டா? கால்நடையா வரும்போதே உனக்கு இவ்வளவா? இவங்கிட்ட என்னடா நாம கதையை கேக்குறது? ஆமாடா, புது புது படமா சீடிய வாங்கி அதுல இருந்து சீன உருவலாண்டா. இதுதான்டா பெரிய பெரிய டைரக்டர் செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படியே பண்ணு, அப்படியே பண்ணு. பாம்பு ரஜினி குஷ்பு படத்துல பாத்ரூம்ல குஷ்பு மேடம் குளிக்கும் போது பாம்பு குடிக்கிற சாக்ல ரஜினி சார் கடவுளே 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 அதுமையா வர கூட்டம். பாம்பு ரஜினி குஷ்பு, பாம்பு ரஜினி குஷ்பு, மது ஸ்னேகா பாம்பு அதானே.
அடக்கடக்கமா பேச்சு கட்டிட்டு வீட்டோட இருப்பாங்க. நீங்க என்னால முடியுமா? முடியும் மேடம், உங்களால முடியும். நீங்க அழகா இருக்கீங்க, கிராமத்துக்கு கெட்ட போ, உங்களுக்கு லட்சணமா இருக்கும். தேங்க்யூ, உனக்குள்ளே ஏதோ இருக்கு பாரு. அப்படியே உள்ள இருந்து வருது மேடம். ஐயோ அழகு ராஜா, சரி என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கிராமத்துக்கு போனா மாற ட்ரை பண்றேன். சரி மேடம், நீ கிராமத்துக்கு போனா மாறுங்க, நான் வரேன். லட்டு போச்சு. சரி போனா போட்டு, மது வரதுக்குள்ள சீக்கிரமா ரெடி ஆகணும். வாங்க மது, நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை பாக்குறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. மது, என்ன மது, என்னை பார்த்து ஷாக் ஆயிட்டீங்களா? எம்ஜிஆர், சரோஜா தேவி, சிவாஜி, பத்மினி, ஜெமினி, சாவித்ரி, அந்த வரலாறுல இந்த ஸ்னேகா, இந்த மதுவுக்கும் கண்டிப்பா ஏதோ இருக்கு. என்ன மது, பேசவே மாட்டேங்கிறீங்க? எனக்கு தெரியும் நீங்க ஏன் அழகுல மயங்கிட்டீங்கன்னு. மது, மைத்திலி கூட வீட்டுல இல்ல, தாராளமா உங்க மனச திறந்து என்ன நீங்க காதலிக்கிறேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க மது. மது, உங்க வீட்டுக்கு எப்ப நான் மகாலட்சுமியா விளக்கேத்த வருது? சொல்லுங்க மது, சொல்லுங்க. நீ என்ன பண்றீங்க? என் முதுகப்பா கூட லாய்க்கல. ஐயோ, என் டைலாக் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டியே. நீங்களா என்ன, நீ இவ்வளவு குண்டா இருக்க? எந்திரி, என் கையில வலிக்குது. ஏய் எந்திரி, வேண்டாம் மது, நம்ம இப்படியே இருந்தா. அட சே, எந்திரி, ஏ மது, நம்ம பொருத்தம் நல்லா இல்லையா? எது பொருத்தமா? அதெல்லாம் நல்லாவே இல்ல. உன கேத்த ஜோடி கிராமத்துல இருப்பான், கோவணத்தை கட்டிக்கிட்டு, கையில கலப்பை தூக்கிட்டு முன்னாடி போக. நீ கஞ்சு கலையை தூக்கிட்டு ஜபர்தஸ்தா பின்னாடி போக. நீ முன்னாடி போக, அவன் பின்னாடி போக, அவன் முன்னாடி போக, நீ பின்னாடி போக. ஜோடி பொருத்தம் சூப்பர். வீட்டுக்காரியா? பரவாயில்ல, விடுங்க. என்ன, நீங்க காதலிக்கிறீங்க தானே? இல்ல, இல்லையா? எனக்கு அஞ்சாம் தேதிக்குள்ள வாடகை தருவாங்க. ஆனா நீங்க
எப்ப வேணா தரலாம். ஐயோ பரவாயில்ல மது, அதுக்காக இவ்வளவு தூரம் வரணுமா? சரி வாங்க மேடம். மேடம் ஐயோ என்ன, நம்ம தீபக்கு ஒரு அருமையான ஐடியா வச்சுக்கலாம் மேடம். என்ன ஐடியா? ஹாய் ஸ்னேகா. ஏன் உனக்கு இந்த பேர் வச்சது? இல்ல உங்களுடைய அழகுக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் அனுஷ்கான்னு வச்சிருக்கணும். அவசரப்பட்டு யாரோ உங்களுக்கு ஸ்னேகா. ஐயோ எக்ஸாக்ட்லி. பாருங்க உங்க டீம்ல தீபக் தான் அறிவாளி. தேங்க் யூ சோ மச். அது சீனா சொல்லுங்க, அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணு. சீன் வந்து ஏற்கனவே நிறைய படத்துல வந்த சீன் தான். ஆனா நீங்க பண்ண புதுசா இருக்குமே. ஓ அப்ப சொல்லுங்க. மது எப்பவும் வீட்டுக்கு வரும்போது நீங்க காபி கொடுப்பீங்கல்ல? ஆமா. இன்னைக்கு மது வரும்போது காபில தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துருங்க. ஏ அப்ப நான் மயங்கி விடுவான். ஐயோ எதுக்கு? நியாயமா இந்த டிரஸ்ல உங்களை பார்த்தோடனே மயங்கி விழணும். வேலையே அதனாலதான் மாத்திரை கலக்க சொன்னேன். அப்ப கலந்துடலாம். மது மயக்கம் போட்டு விழுந்தோடனே நீங்களும் மயக்கம் போட்ட மாதிரி நடிங்க. நடிக்கணுமா? கமிட்டேட்டா பண்ணிதாங்க ஆகணும். சரி பண்ணிடுவோம். நீங்க ரெண்டு பேரும் மயங்கினோனே உங்க ரெண்டு பேரும் பெட்ரூம்ல தூக்கி போட்டு கதவை சாத்திடுவோம். கதவை சாத்திடுவீங்களா? அப்புறம் மயக்கம் தெளிஞ்ச உடனே நீங்க டிரஸ் எல்லாம் கிழிச்சு விட்டுக்கணும். இது டிரஸ் ஆல்ரெடி கிழிஞ்ச மாதிரி தான் இருக்கு. மது உங்களை இந்த கெட்டப்ல பார்த்த உடனே உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஏதேதோ 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 ஆயிடுச்சுன்னு மதுவா முடிவு பண்ணிப்பா. உங்க ரெண்டு பேருக்குள்ள கல்யாணம் நடந்தே ஆகணும். உங்க ரூட்டும் கிளியர், ஏ ரூட்டும் கிளியர், ஒரே கல்ல ரெண்டு மாங்க. வர்க் அவுட் ஆமா. இந்த மூஞ்சி இதுக்கு மேல யோசிக்கணும். எது இல்ல இதுக்கு மேல நீங்க பெர்ஃபார்மன்ஸ்ல தான் பாத்துக்கணும்னு சொல்லவா. பெர்ஃபார்மன்ஸ் அது நான் தாறுமாறா பண்ணி எப்படியாவது ஓகே பண்ணி. சொல்லக்கூடாது.